எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி சமைக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயங்க. எல்லாருக்கும் நிறைய பிரச்சனை இருக்கும். ஆனால் வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு ஒரே பிரச்சனை தான், நாளைக்கு என்ன சமைக்கலாம் அது மட்டும்தான் பிரச்சனை. அப்படி தான் எல்லாருமே நாளைக்கு என்ன சமைக்கலாம் அப்படிங்கிறத ஒரு பெரிய ஒரு யோசனையாகவே இருக்கும். பட் நான் இந்த விஷயத்தை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுவேன்னா, மூணு நாள் நைட்டே வந்து என்னென்ன ஃப்ரிட்ஜில் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு பண்ணுவேன். எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் என்ன இருந்துச்சுன்னா, கீரை இருந்துச்சு, கொஞ்சமாக இருந்துச்சு. ஸோ இதை வச்சு நான் வந்து கீரை பொரியல் செய்ய முடியாது. ஸோ வந்து கொஞ்சமாக கீரை வந்து நான் வந்து கடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரை கடாயல் பண்ண போகிறேன். ப்ளஸ் வந்து கீரை கடைகள் எல்லாருக்குமே வீட்டில் இருக்கவங்களுக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து கொஞ்சமாக அதே பருப்பு வந்து கொஞ்சமாக பருப்பும் கொஞ்சம் கடைஞ்சிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். இது என்ன மீன்னா, கோல்டன் பாம்பனோன்னு சொல்லுவாங்க இங்கே, ஆக்சுவலாக பாம்ஃப்ரெட்னும் சொல்லுவாங்க. என்ன மீன்னா, நம்ம ஊரில் வந்து வௌவாலுங்க இது. நம்ம ஊரில் வந்து இது வந்து கருப்பு வௌவால்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ரெண்டு கருப்பு வௌவால், இன்னொன்று வந்து ஏதோ கிரே கலரில் ஒரு வௌவால் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், ரெண்டு வௌவால் வரும், ரெண்டு கலர் வரும். இது வந்து எனக்கு தெரிஞ்சு கருப்பு வௌவால் கிடையாது, இது வந்து கிரே கலரில் வர வௌவால். இது வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, இது வந்து மீன் வறுக்கிறதுக்காக மசாலா போட்டு நான் காலையிலேயே ரெடி பண்ணி வச்சுட்டேன், ஊற வச்சுட்டேன். இதில் வந்து நான் ஆக்சுவலி தக்காளி நான் ஆட் பண்ணலை, ஏன்னா வந்து நான் லெமன் நான் ஆட் பண்ணனால நான் தக்காளி ஆட் பண்ணலை. அதனால தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படி தெரியுது. உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு மசாலா வந்து கரெக்டாக பெர்ஃபெக்டாக அதில் ஒட்டுற மாதிரி நான் வச்சுருப்பேன். என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, மீன் வந்து ஏர் ஃப்ரையரில் போட்டு நான் இன்றைக்கி வந்து வறுத்து காட்ட போகிறேன். அதுதான் நான் பண்ண போகிறேன். யூஸ்வலாக நிறைய பேர் வந்து நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நான் வந்து கேள்விப்படுறது என்னென்னா, நிறைய பேர் வீட்டில் வந்து மீனே சாப்பிட மாட்டுறாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் மட்டும் தான் எடுப்போம், மட்டன் மட்டும் தான் எடுப்போம் அப்படின்வாங்க. மீன் வந்து அவங்க சாப்பிடவே மாட்டுறாங்க. நான் வந்து நான் போய் கேட்டேன், நிஜமாலே உங்களுக்கு மீன் பிடிக்காதா, என்ன ரீசன் அப்படின்னு போய் கேட்டேன். அதுக்கு நிறைய பேர், ஆல்மோஸ்ட் ஒரு 70% பேர் வந்து சொல்கிற விஷயம் என்னன்னா, எங்களுக்கு மீன் ரொம்ப பிடிக்குங்க, ஆனால் மீன் வறுத்தோம்னா வீடே ஒரு மாதிரி வந்து ஸ்மெல் வந்துடுது, ப்ளஸ் வந்து வீடு ஃபுல்லாக வந்து புகையாகி எனக்கும் வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது, அந்த மீனோட புகை வந்து ஒத்துக்க மாட்டேங்குது, அது வறுத்தாலே அது யாருங்க நின்று அது ஆயில் ஊற்றி யாருங்க அவ்வளோ நேரம் நின்று பொறுமையாக வறுக்கணும், அதனால் வந்து எங்களுக்கு மீன் வறுத்தாலே எனக்கு அடுத்த நாள் ரெண்டு நாளைக்கு ஜலதோஷம் பிடிச்சிக்குது அப்படின்வாங்க. இது என்ன ஸ்ப்ரேனா, நான் வந்து ஆலிவ் ஆயில் வந்து அதில் வந்து ஸ்ப்ரே பண்ணுறேன். ஜஸ்ட் மசாலா தடவி ஏர் ஃப்ரையர் உள்ளே நான் வைக்கிறேன். வச்சுட்டு கொஞ்சமாக வந்து ஆலிவ் ஆயில் வந்து அதில் வந்து நான் ஸ்ப்ரேயர் வாங்கி வச்சுருக்கேன், அதில் நான் அடிக்கிறேன். உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து எண்ணெய் வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் ஊற்றி ஜஸ்ட் நீங்கள் ஒரு துணியில் டிப் பண்ணி அந்த எண்ணெயை வந்து சுற்றி வந்து தடவி கூட விடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எண்ணெயே விட தேவையில்ல ஆக்சுவலாக ஏர் ஃப்ரையருக்கு. நான் வந்து ஏன் வந்து ஆலிவ் ஆயில் சேர்க்குறேன்னா, உடம்புக்கு நல்லது அப்படிங்கிற ரீசனுக்காக தான் நான் ஆலிவ் ஆயில் இதில் சேர்க்குறேன். ஏன்னா வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு கொடுக்கறதுனால நான் வந்து ஆலிவ் ஆயில் இதில் சேர்க்குறேன். இதுவே நான் இப்போ நான் சாப்பிடுவேன்னா, நான் வந்து ஆயில் இல்லாமல் தான் நான் ஸ்ப்ரே பண்ணாமல் தான் நான் வந்து இந்த மீன் எடுத்துப்பேன். ஏன்னா ஆல்ரெடி ஃபிஷ்லேயே கொஞ்சம் ஆயில் வந்து வரும். இப்போ பாருங்கள், நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு. இதில் வந்து நான் வந்து 12 minutes நான் செட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா வந்து யூஸ்வலாக வந்து 15 minutes செட் பண்ணலாம் கரெக்டாக, இதோடைய டைம் 400 அந்த டெம்பரேச்சரில் வச்சு 15 minutes பண்ணலாம். பட் நான் வந்து கொஞ்சம் சேஃப் சைடாக இருக்கிறதுக்காக நான் வந்து 12 தான் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து மீன் வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்குதுங்க, அதனால தான் நான் 12 போட்டிருக்கேன். அந்த 12 minutes சூப்பராக என்ன சொல்லுதுன்னா, புகையே கிடையாதுங்க. இந்த ஏர் ஃப்ரையரில் பண்ணால் உங்களுக்கு வந்து கண்ணரிச்சல் வறுக்கணும், அப்புறம் ரொம்ப நேரம் நின்று பண்ணணும். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு தவால நீங்கள் எவ்வளோ போடுவீங்க ஒரு பீஸு மீன், குறைஞ்சது நம்ம வந்து ஒரு 6 போடலாம், 7 போடலாம், அவ்வளோதான் போடலாம். பட் வந்து இதில் வந்து ஃபுல் மீனே கூட நம்ம உள்ளே போட்டோன்னா எல்லா சைடுமே நல்லா உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். உங்கள் ஃபினிஷ் ஆன பிறகு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, இது அது அது ஒன்று வெந்துட்டு இருக்கா மீன். இதில் வந்து நான் வந்து பருப்பு வந்து நான் ஆல்ரெடி வந்து ப்ரெஷர் குக்கரில் விசில் போட்டு இறக்கிட்டேன். அதை தான் நான் வந்து பருப்பு வந்து கடைஞ்சிட்ருக்கேன். ரெண்டு குழம்பு வைக்க போகிறேன், ஒன்று வந்து பருப்பு கடைகள், இன்னொன்று வந்து கீரை கடைகள். பருப்பு கடைகள் எப்படி செய்கிறதுனா, ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலெலாம் போட்டு ஜஸ்ட்டு பருப்பை ஊற்றுனா அவ்வளோதான் தாங்க பருப்பு கடைகள் போட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி கருவேப்பிலை லாஸ்ட்டாக எண்டில் அந்த பொங்கி வரும்போது போடுவேன். இதில் உங்களுக்கு வேணும்னா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனாலும் சிம்பிளாக நீங்கள் அப்படியே விட்டுலாம். இந்த பருப்பில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கீரை இருக்குல்லங்க, இது வந்து ஸ்பினாச், இது நம்ம ஊரில் வந்து பாலக்கீரைன்னுவாங்க. இதை வந்து இதில் நம்ம சிறு சிறுசாக நறுக்கிட்டு ஜஸ்ட்டு மஞ்சத்தூள், உப்பு, பச்சை மிளகாய் இது மூணும் போட்டுட்டு கடைஞ்சி எடுக்க வேண்டியது தான், அவ்வளோதான். இதை வந்து ஒரு விசில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக அதில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு
அப்படியே கடைஞ்சி எடுக்க வேண்டியதுதாங்க. இதுதான் எங்கள் வீட்டில் வந்து அதை சிம்பிளாக இன்றைக்கி நாங்கள் சாப்பிட போகிறோம். இதனால் அது சிம்பிளாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து வவ்வால் மீன்லாம் காட்டுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி எனக்கு வந்துடும் வந்துடும்னே வருதுங்க. ஆக்சுவலாக வந்துடும் மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுறது இங்கே யூஎஸில். ஏன் வந்து வஞ்சிர மீன் கிடைக்கிறது இல்லைன்னா, இங்கே வந்து வஞ்சிர மீனோட இந்த வவ்வால் மீன் தான் வந்து அதிகமாக இங்கே வந்து கிடைக்கும். வஞ்சிரம் வந்து இருக்காதா அப்படின்னு சொன்னால் இருக்கோங்க. சில சைனீஸ் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் நான் வஞ்சிரம் பார்த்துருக்குறேன். பட் வந்து அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது இல்லைங்க. பாருங்கள் சூப்பராக எம்மியாக திக்காக கீரை கடைகள் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் ஆக்சுவலாக வந்து நான் வந்து எப்பவுமே வந்து கீரை வந்து ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. தண்ணி நீங்கள் ரொம்ப ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டே இருக்காது. அதே மாதிரி கீரை கடையல் வந்து கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் இருக்கவும் செஞ்சிடும். அந்த பருப்பு இருக்குல்லங்க, அதனால் கொஞ்சம் இருக்கவும் செஞ்சிடும். அதனால் தான் சாம்பார்லாம் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் வச்ச உடனே திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இறுகிடும். நல்லெண்ணெய் கடுகு ஊற்றி லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் காஞ்ச மிளகாய் உங்களுக்கு வேணும்னா இதிலே கூட நீங்கள் ஆட் பண்ணி தாளித்து இதில் ஊற்றலாம். கொஞ்சம் இந்த பதத்துக்கு எடுங்க, கொஞ்சம் நேரம் கழித்து நல்லாவே உங்களுக்கு இறுகிடும். அப்படியே அந்த பருப்பு இருக்கிறதுனால நல்லா இறுகிடும். ரொம்பவும் தண்ணி ஊற்றிடக்கூடாதுங்க. கீரை பொறுத்த வரைக்கும் அதுதான் டிப்ஸு. இன்னொன்று, நான் அப்படியே இந்த கடைகள் பண்ணிகிட்ருக்கும் போதே நான் வந்து ரைஸும் வந்து போட்டு எடுத்துட்டேன். இது வந்து பார்த்தோன்னா 1.5 கிளாஸ் அரிசி ஊற்றிருக்கேன். ஒரு கிளாஸுக்கு புழுங்கல் அரிசிக்கு நான் 2.5 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றுவாங்க. ஸோ உங்கள் பதத்தை உங்கள் அரிசி பதத்துக்கு பாருங்கள். பாருங்கள் ஆயிடுச்சு, ஃபிஷ்ஷும் 12 மினிட்ஸில் சூப்பராக எம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ப்ளஸ் நான் ஒரு 2 மினிட்ஸாக நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாங்க. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்களேன். அது நல்லா உங்களுக்கு தெரியுதுங்களா, நான் வறுத்த மாதிரியே இருக்குது. நீங்கள் இதில் ஆக்சுவலாக ஆயில் கூட ஊற்றாமலே கூட நீங்கள் வந்து ஆயில் நான் ஸ்ப்ரே பண்ணலை, அது கூட நீங்கள் பண்ணவே தேவையில்ல. வெறும் நீங்கள் வந்து இந்த ஏர் ஃப்ரையர்லேயே உங்களுக்கு வந்து இந்த லெவலுக்கு உங்களுக்கு வந்துடும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக. நம்ம தவால போட்டிருந்தா கூட வந்து கொஞ்சம் தீஞ்ச மாதிரி அப்படிலாம் வரும். இதில் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். இதில் பாருங்கள் எவ்வளோ நான் கிட்ட உங்களுக்கு ஃபோட்டோ அந்த இது காட்டுறேன் பாருங்கள், சூப்பராக இருக்குங்களா. 15 மினிட்ஸில் சூப்பராக உங்களுக்கு வந்து மீன் ரெடி ஆகிடுச்சு. அதுவும் குயிக்கான டைமு உங்களுக்கு ஏர் ஃப்ரையர். இந்த ஏர் ஃப்ரையர் நான் ஆக்சுவலாக நான் லாஸ்ட்டு தேங்க்ஸ் கிவிங் டேக்கா அப்போ தாங்க நான் வாங்கினேன். அமௌண்ட் கூட ரொம்பலாம் ஒன்றும் கிடையாதுங்க. டாலர் எனக்கு தெரிஞ்சு $30 தான் $25 to $30 தான் அமௌண்ட் இருந்துச்சு. வாழையில சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணும்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வாழையில சேனலோட வீடியோ கீழேயே சப்ஸ்கிரைப்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வாழையில சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம். வாழையில சேனலை சப்ஸ்கிரைப் செய்கிறதுனால யூடியூப் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஹோம் பேஜில் இந்த மாதிரியான வீடியோஸ்களை ரெக்கமெண்ட் பண்ணும். முக்கியமாக வாழையில சேனலுடைய வீடியோஸை ரெக்கமெண்ட் பண்ணும். சமையல் தொடர்பான வ்ளாக்ஸ் பார்க்கறது உங்களுக்கு ஆர்வமாகவோ விருப்பமாகவோ இருந்துச்சுன்னா வாழையில சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. I think of you and all the shit you don't